Hello, my dear friends of Talent Express. Welcome back to our audio tech. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம். அதாவது கிளப் ஹவுஸில் இருக்கிற ரூம்ஸில் இருக்கிற கான்வர்சேஷனை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தா, கூகுள் மீட்டு ஜூமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, பட் அதுவும் பண்ண முடியும். ஸோ கிளப் ஹவுஸில் இருக்கிற கான்வர்சேஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிற சின்ன ஒரு ட்ரிக் மூலயமா தான் நீங்கள் பேசிக்கலாக யூஸ் பண்ணுற வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கு MP3 ரெக்கார்டர். ஸோ அதை வச்சுட்டு நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்றதை காப்பி காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து கிளப் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Modify exclamation business lessons from MC Donald speaking. இல்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. Showing items 1 to 20. இப்போ நான் கான்வர்சேஷன் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ அது ப்ளே ஆயிட்டு இருக்குது. போய் 10 கி.மீ டிராவல் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா IQMP3 ரெக்கார்டர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரீசன்ட் வருது. சோ நீங்க எந்த ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ண போறீங்களோ அதோட ரெக்கார்டிங்க ஆன் பண்ணிட்டு தட் மீன்ஸ் அது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ நீங்க ஈஸியா ரீசன்ட்ல போயிடு. நான்லாம் வந்து ஆரம்பத்துல லொகேஷன் ரெக்கார்ட் பண்ணி கிளிக் பண்ணினா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன்ல இருக்கிறதுனால என்னால ரெக்கார்ட் பண்ண முடியாது. சோ நீங்க பண்றப்ப சூப்பராவே ரெக்கார்ட் ஆகும். 100 பேர் கண்டிப்பா வருவாங்க அப்படினா ஒரு நான் வந்து அத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டீ வாங்குறாங்க, ஒரு ஸ்லாக் வாங்குறாங்க. லீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்வர்சேஷன் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மெத்தில் போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவுட் புட் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச ரெக்கார்டை உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். Page 7 of desktop button disabled. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி 20 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை சூப்பராக ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சது இது. ஸோ நான் 2 டேஸ்க்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு ஆடியோ உங்களுக்கு சாம்பிளுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கேட்டு இப்போ உங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அஃபிஷியலாக பண்ணுற மாதிரி தான் அவங்கள்ட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கி கிளப் ஹவுஸோட ஆடியோவை உங்களுடைய ஹைக்கு MP3 ரெக்கார்டர் மூலிமா சூப்பராக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணுறப்ப நீங்கள் பேச முடியாது. ஏன்னா மைக்ரோஃபோன் பர்மிஷன் வந்து ஒரு ஆப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் தான் என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கிறப்ப என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் பர்மிஷன் வந்து ஒரு ஆப்புக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பேசுகிறப்ப உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பேசுகிற ரெக்கார்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டே கொடுத்து நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.